வணக்கம் தமிழா டிஎன்பிசி ஒரு நியூ அப்டேட் ஒன்று வெளியிட்டாங்க என்ன அப்டேட் பார்த்தோன்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ போன்ற பதவிகளுக்கான பாடத்திட்டத்தில் மீண்டும் ஒரு சிறிய மாற்றத்தை ஒன்று கொண்டு வந்துடுறாங்க அந்த மாற்றம் என்ன இந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன் அளிக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதுவரைக்கும் நம்முடைய தமிழா அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ இருபத்தி மூணு பன்னெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சிலபஸ் அதை குரூப் ஒன் குரூப் டூ அனைத்துலையுமே பாடத்திட்டம் மாற்றிட்டாங்க ஏ அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு கொண்டு வந்தனால அதில் இப்போ திரும்பியும் வந்து குரூப் டூ குரூப் டீயில் சிலபஸ் மாற்றிருக்காங்க ஓகேங்களா இப்போ டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி வந்து என்ன பண்ண பண்ணாங்க பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டீ தேர்வு எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரில்லிம்ஸ் ப்ரில்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் நூறு கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தஞ்சு தமிழ் சரி மேக்ஸ் இருபத்தஞ்சி மொத்தம் இரநூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாற்பது பர்சன்ட் மார்க்கிட்ட தான் நம்ம பேப்பர் டூ நம்மளுக்கு திருத்துவாங்க ஓகேங்களா பேப்பர் டூ வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்டடீஸ் முந்நூறு மார்க் ஓகே ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பாடத்திட்டத்துலையும் மாதிரி மெயின்ஸில் ஓகேங்களா மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேயும் பே பா பார்ட் டூவில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இருபத்தி மூணு பன்னெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்த அன்னைக்கு ஐந்தாவது டாபிக் வந்து கட்டுரை வரைதல் இருக்கும் ஓகேங்களா அது வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அதில் மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோடு தொடர் தன்மை மானிடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை அடுத்து சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள் ஓகேங்களா அதாவது கட்டுரை வரைதல் முன்னாடி கொடுத்தாங்க இருபத்தி மூணு பன்னெண்டு இப்போ அதை வந்து என்ன பண்ணாங்க இருபத்தி நாலு பன்னெண்டு வந்து என்ன மாற்றிருக்காங்க திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஓகே இது வந்து எலிஜிபில் டெஸ்ட்டில் ஓகே அடுத்து மெயின்ஸ் அது பேப்பர் டூ இருக்குல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே தலைப்பு தூக்கி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பத்து டாபிக் இருந்துச்சு ஸோ அதே தலைப்பு தூக்கி என்ன பண்ணா பதினோரு டாப்பிக்கோ திரும்ப முடியும் ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போ என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க கட்டுரை வரைதல் அப்படின்ற பதில் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அதே மாதிரி பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸில் அதே தலைப்பு தூக்கி பதினோரா டாப்பியாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மாற்றம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன் அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்டு நீங்கள் அதை ஆன்சர் பண்ண போகிறோம் அதே தான் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் நம்மளுக்கு மார்க் வெளியிட்ட ஆக போகுது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் அவசியமானதாக மேலும் இது போன்ற வீடியோ தொடர்ந்து பிற தமிழ் அகடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி